நம்ம நிகழ்ச்சியில இருப்பியல் வாஸ்து மற்றும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா தேவி அவர்கள். வணக்கம் அம்மா. நற்பவி. வணக்கம் மனற்பவி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். சொல்லுங்கம்மா. அம்மா, சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு பொக்கிஷ பெட்டகத்தின் வாயிலாக எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயே உச்சக்கட்ட பிரம்மாண்ட மிக பிரம்மாண்ட வெற்றியை நீங்க ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்கீங்கம்மா. அதற்கு முதற்கண் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு பாதம் பணிந்த நன்றிகளை நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கும், நம்மளோட நேயர்களுக்கும், நம்மளோட நிர்வாகத்திற்கும், என் குருநாதருக்கும் நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சிந்தக்கூடிய கண்ணீருக்கு பின்னாடி, அதே மாதிரி நாங்க படக்கூடிய வழிகளுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, நீங்க செஞ்ச கர்மாப்பா நிர்ணயிக்குது. அதாவது தாயின் கர்ப்பத்தில் நீங்க இருக்கும் பொழுது தாயோட மனநிலை என்னவோ அதுதான் உங்களோட உள்வினையாக, உங்களோட கர்மாவாக பதிவாகுது. அதுதான் உங்களோட எலும்பு மஜ்ஜையில், உங்களோட முதுகு தண்டுவடத்தில், உங்களோட எலும்பு மஜ்ஜையில பதிவாகுது அப்படிங்கிறதையும், அது சக்ராஸோட ரூட் ஆகி அந்த சக்ராஸோட இயக்கத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமையுது. அப்போ இந்த இடத்துல வந்து இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது தாய் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் வாஸ்து, அந்த சுற்றுப்புறம் தான், அந்த வீட்டோட கிராவிட்டி தான் பேசுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல அந்த தாயின் கர்ப்பத்தில் நமக்கு வந்து கர்மாவாக, நம்மளோட பதிவுகளாக உள்ள விஷயத்தை, நம்ம வந்து பிறவி குணத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருப்பியல்ல இருக்குது. இந்த இருப்பியல் படி 16 திசைகளையும் இப்போ நம்ம வாழக்கூடிய இடத்துல நம்ம வந்து இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை அப்ளை பண்ணி 16 பிரிவுகளாக 16 பிரிவுகளையும் உச்சப்படுத்தி 16 செல்வங்களையும் பெற்று விஸ்வரூப வெற்றியுடன் வாழக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடிய சூழ்நிலை குணத்தை, சூழ்நிலை கர்மாவை உருவாக்கக்கூடிய அற்புதமான நிறைய சூட்சமங்கள் இருப்பியல்ல இருக்கு. அப்போ இந்த இருப்பியல், சரவணாதேவி இருப்பியல் 369 படி ஒரு வீடு அமையும் பொழுது 3 பிரிவுகளாக, வீட்டுக்கு வெளியில சரவுண்டிங், அதாவது சரவுண்டிங், அடுத்ததாக செட்பேக் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடம், அதன் பிறகு 3D டைமென்ஷனில் உள்ள வீடு, இந்த 3 பிரிவுகளையும் 16 பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல வந்து 16 பிரிவுகளும் என்ன செய்துட்டுருக்கு, அந்த வீட்டுக்கு என்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிறத திருத்தம் பண்ணி உச்சமில்லாத நீச்சமாக இருக்கிற அந்த பகுதியை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த கர்மாவை வெல்லக்கூடிய, நம்மளோட பிறவி குணத்தை, பிறவி கர்மாவை ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை கர்மாவை, சூழ்நிலை குணங்களை, நம்மளோட குணங்களை மாற்றும் போதே நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மலரும், வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பியல் படி வீட்டை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளையும் சிறந்த ஒரு குடும்பங்களாக, அதாவது டிக்னிட்டியோட, அத்தாரிட்டியோட வாழக்கூடிய ஒரு கௌரவமான வாழ்க்கை நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே கூட அதை ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், விவேகம், வீரம் எல்லாருக்குமே வரும். அந்த தன்னம்பிக்கை ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளால எல்லா விஷயத்தையுமே தட்டி எறிஞ்சிட்டு சூப்பராக ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையான மனநிலை நமக்கு கிடைக்கும். அந்த மனநிலை வரும்போது நம்ம வாழ்க்கையும் தன்னம்பிக்கையாக கொண்டு போக முடியும், இதையும் எதையும் கடந்து போகலாம், வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நிச்சயமா இருப்பியல் நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. தன்னம்பிக்கையோடு நாங்க எல்லாம் இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணுமா. வை ஃபியர் வென் யூ ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. நல்லது, மகிழ்ச்சி. சொல்லுங்க. பையனுக்கு 6 வருஷம் ஆகுது. பையன் நம்ம அடுத்து என்ன இதாகல,
சரி, அஜகிருத்தி நட்சத்திரம். அதாவது இது வந்து வாஸ்து நிகழ்ச்சி. உங்க உங்க மகன் வந்து முதல் ஆண் வாரிசா? உங்களுக்கு எத்தனாவது மகன்? மருமக. மருமக இருக்கட்டும், மருமகன். உங்களோட மகன் எத்தனாவது வாரிசு உங்களுக்கு? முதல் ஆண் வாரிசு அப்படிங்கும் போது உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு 22 டிகிரி அந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த இடத்தையும் செக் பண்ணு. உங்களோட மருமகளுக்கு உண்டான பகுதின்னு ஒரு 22 டிகிரி இருக்கு. இந்த ரெண்டு பகுதியிலும் உங்க வீட்டுல உங்க வீட்டை சுற்றி இருப்பியல் வாசி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதை உச்சப்படுத்தும் போது நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக அந்த இடத்துல நீங்க சங்கல்பமாக வைக்கும் பொழுது உங்கள் சித்தம் தெளிவாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய சங்கல்பம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பியல் படி செக் பண்ணி வீட்டை சரி பண்ணுங்க. இந்த இடத்துல ராசி நட்சத்திரம் வாஸ்து நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம பேசுறதுல நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே. ஆமாம், பொதுவாக வந்து வாஸ்து அப்படின்னாக்க இது இந்த இடம் சரியில்லைனாக்க இந்த இடிக்கணும், இது இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கான்ட்ராஸ்டாக இடிக்க உடைக்கலாம் வேணாம்ப்பா, சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த தாத்பரியத்தை எங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாங்கம்மா, சுற்றுப்புற வாஸ்து தான். அதாவது நம்ம உடம்பு எப்படி இந்த வந்து பிரபஞ்சத்திலிருந்து பஞ்சபூத சக்தியை எடுத்து நம்ம இயங்குதோ அது போலவே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மனையும் ஒவ்வொரு சைட்டுமே அதை சுற்றி என்ன இருக்கோ அந்த சத்துக்களை எடுத்து தான் அந்த வீட்டுக்கு செயல்படுத்துது அப்படிங்கிறதா சரணாதேவி இருப்பியல் 369 அடிப்படை தத்துவம். அப்போ அந்த இடத்துல வந்து இது வந்து மனையை சுற்றி என்ன இருக்குது, மேடு பள்ளங்கள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன். அதனால வந்து வடக்கு கிழக்கு தாழ்வு மேற்கு தெற்கு உயரம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் மனைக்கு வெளியில் ஒரு சைட்டுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி அதற்கு தகுந்தால் போல், அதாவது மனைக்கு அடுத்தது அடுத்தவங்களோட சைட்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம இடத்துக்குள்ளே என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், வீட்டுக்குள்ளே பண்ணுறது மூன்றாவது செக்மெண்ட்டாக வச்சாலுமே கூட ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது அந்த வீடு வந்து அந்த மனை அந்த வீடு வெளியில் இருக்கிற எனர்ஜியை சத்துக்களை எடுத்து அந்த வீட்டுக்கு பரிபூர்ணமான நல்ல விஷயங்களை கொடுக்குற அமைப்பை வச்சுருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் எளிமையாக இடிக்காமல் ஒடிக்காமல் சிம்பிளாக கரெக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு என்ன நிலையில் அவங்க வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சித்தத்தை தெளிவடையக்கூடிய விஷயங்களை அந்த இடத்துல நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இமீடியட் ரிசல்ட். ஏன்னா வீட்டுக்கு வெளியில் சைட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் அப்படிங்கிறது 9 டேஸில் ப்ராப்பராக சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சரவணாதேவி இருப்பியல் 369 இருக்குது. அப்போ அதை செயல்படுத்தி ஒவ்வொரு வெற்றியாளர்களையும் உருவாக்குவது தான் என்னோட நோக்கம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லணும் அம்மா. இருப்பியலின் வெற்றி சங்குலி சரவணாதேவி அம்மா அவர்கள் கிட்ட நான் இந்த மில்லியன் டாலர் குவெஸ்டின் கேட்டே ஆகணும். நீங்க தாமா எங்களுக்கு அதுக்கு தீர்வும் கொடுக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்கன்னு அப்படியே அந்த குடும்பமே அவ்வளவு கலகலன்னு இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு குழந்தை பிறப்பதற்கே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிற வரம் கிடைப்பதற்கு கடும் தவம் செய்தும் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதற்கு நீங்க தாமா சுற்றுப்புறத்தில் உள்ள நல்ல கிராவிட்டியை எடுக்கக்கூடிய வீடுகளாக அது குடிசையாக இருந்தாலுமே கூட சிறப்பான செயல்பாட்டில் இருந்தது. அப்போ உங்களோட சித்தம் தெளிவாக இருந்தது, அவங்களோட மனசு தெளிவாக இருந்தது. இந்த மனசு தெளிவாக இருக்கும் பொழுது அவங்க நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நிறைவேறியது. அப்போ வந்து வந்து மற்றவர்களுக்கு தப்பாக எதுவும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களோ இல்லை ரொம்ப வந்து பேராசையோ எதுவும் இல்லாத எளிமையான வாழ்க்கை நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அப்போ அது போல வாழும் பொழுது அவங்களுக்கு 10 குழந்தைகள் இருந்தாலும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த இருப்பியல் அந்த வீட்டோட இருப்பியல் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு. கொடுத்தது உதாரணமாக ஒரு 8வது ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பகுதி வந்து இந்த வடக்கு தெற்கு அப்படிங்கிற பகுதியை நம்ம ரொம்ப செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். 10 பேர் இருந்தாலும் 15 பேர் இருந்தாலும் இந்த அந்த பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வடக்கும் தெற்கும் செயல்படும். அது போலவே ஆண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கிழக்கும் மேற்கும் செயல்பட்டது. அப்போ அதில் வந்து ஒரு 8வதா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த பகுதியை அந்த டிகிரி வைஸ் அதை பிரித்து அது வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து 16 பிரிவுகளாக பிரித்து
அதில் அந்த 10 குழந்தைகளுக்கு உண்டான பகுதியும் பிரித்து அந்த 8வது குழந்தைக்கு உண்டான அந்த இடம் துல்லியமாக அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து நிச்சயமாக அந்த காலத்திலையுமே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தவங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க, இல்லாதவங்க சிறப்பாக இருந்திருப்பாங்க. இதுதான் வந்து இந்த கிராவிட்டியில் நம்ம சொல்லக்கூடிய துல்லியமான அறிவியல் படி அறவாழ்வு வாழ்வதற்குண்டான அற்புதமான விஷயம் இந்த இருப்பியல் இருக்கு. இதை தான் இன்னைக்கு அது ஒரு குழந்தை கிடைக்கலனாலும் அதற்குண்டான வரவுக்குண்டான பகுதி அப்படிங்கும்போது அது வடகிழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போலவே அது பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அங்கே வந்து குழந்தை தடைபட்டுக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி. அதுபோலவே இந்த வந்து ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றோடும் இணைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. அப்போ இந்த ஒவ்வொரு திசைகளும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருக்கு, 16 திசைகளும் 16 விஷயங்களை வச்சுருக்கு. அது ஆரோக்கியம் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, வாழ்வியல் தொடர்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுருக்கும்போது துல்லியமாக கணக்கெடுத்து ஒரு வீட்டை ஒரு மனையை 360 டிகிரிக்குள்ள அடக்கி ஒவ்வொரு பிரிவுகளும் என்ன செய்துட்டு இருக்குங்கிறத கவனித்து சரி செய்தால் எந்த நிலையில் ஒருவரோட வாழ்வு ஒரு குடும்பம் இருந்தாலுமே அதில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை சரவணாதேவி இருப்பியல் 369 படி கரெக்ஷன் பண்ணும்போது உறுதியாக நிச்சயமாக சரி பண்ணி கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. தெளிவான விளக்கம்மா. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்கு வீட்டில் அப்படின்னு சொன்னீங்கம்மா. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வீடு தான் பிரச்சனையே இல்லை, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியோடு அந்த வீட்டில் இருப்பாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இரு வீடுகள் இருக்கு, பிறந்த வீடு புகுந்த வீடு. எந்த வீட்டோடைய வாஸ்துவை நாங்கள் பார்க்கணும்? ரெண்டு வீட்டோட வாஸ்துமே இங்கே செயல்படும். அதாவது அந்த பிறந்த பெண்ணை வந்து நம்ம திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்குண்டான பகுதின்னு ஒன்று இருக்கு, அந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்குண்டான பகுதி அப்படிங்கிற இந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு வடமேற்கு சார்ந்த வடக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரியும் பார்க்கணும். வடகிழக்கு சார்ந்த வடக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரியும் பார்க்கணும். கூடுதலாக நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு 22 டிகிரி இருக்கு, அதையும் செக் பண்ணணும். இது போல ஒவ்வொரு 22 டிகிரியும் ஒரு ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட கனெக்டிவிட்டியில் இருக்கும். இது வந்து பிறந்த வீட்டுக்கும் பொருந்தும், புகுந்த வீட்டுக்கும் பொருந்தும், ரெண்டு வீட்டையுமே செக் பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் கணக்கெடுக்கிறது நம்ம ஒவ்வொருவரோட தாய் தந்தையர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களோட சங்கல்பம் அவங்களோட சித்தம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஆணாவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை செயல்படுகிறது அப்படிங்கிறது இது ஒரு அற்புதமான தத்துவமாக இருப்பியல் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இங்க எல்லாருடைய ஐயங்களை களையக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? என் பேர் ராஜ்குமார். ராஜ்குமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. எனக்கு கல்யாணமே பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு, கல்யாணம் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு வீடு வடக்கு திசையா இருக்கு, ஆனா ஆகும்னா நான் கல்யாணம் பார்க்கும்போது நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு, சிறிது தக்குன்னு தடங்களாவே போயிட்டு இருக்கு. நற்பவி, உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது ஆண் வாரிசு? ரெண்டாவது அப்படின்னு பாக்கும்போது உங்க வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி உங்களுக்கு செயல்படும். அப்ப அந்த 22 டிகிரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி, வடக்கு பக்கம் நம்ம திரும்பி நின்று செக் பண்ணும் பொழுது வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து உங்களோட சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 16 பிரிவுகளாக பிரித்து அதுல உங்களுக்கு உண்டான இந்த வடகிழக்கு தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு 22 டிகிரி எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு. கூடுதலாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண் அப்படிங்கிறவங்களோட பகுதி தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு அந்த 22 டிகிரி எப்படி இருக்குங்கிறதையும் ரெண்டையும் செக் பண்ணணும். கூடுதலாக திருமணம் அப்படின்னாக்கா தென்மேற்கை நம்ம பார்க்கணும். அப்போ இது ஒவ்வொரு திசைகளையுமே நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, சைட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அதை சரி பண்ணுனா நிச்சயமாக இந்த தடங்கள் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, எப்படி உங்கள் திருமண வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அதுபோல் உங்களோட சித்தம் தெளிஞ்சு உங்களோட சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும். சரவணாதேவி இருப்பியல் 369 படி உங்கள் வீட்டை சரி பண்ணும் பொழுது நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் ஈடேறுவதற்குண்டான நேரம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ரொம்ப வருஷமா கிடைக்காம இருந்து இப்பதான் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சிவகங்கை மாவட்டம் சாந்தி பேசுறேன்மா. சாந்திமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க.
வணக்கம் நற்பவி, சாந்தி சொல்லுங்கம்மா. நட்பவிமா வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நான் வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்து ரொம்ப செலவா இருக்கு. கடன் மேல கடன் வாங்க மாட்டேன், அடுத்தடுத்து கடன். வீட்டான பணம் வந்துகிட்டே இருக்கு, வட்டி கட்டுற மாதிரியே போதுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டு வாடகை வீட்டுலதான் நான் குடியிருக்கேன். வாடகை வீட்டுல இருந்தா உங்களுக்கு நீங்க யோசிக்கவே வேணாம், வாடகை வீட்டை மாத்திக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்குமே. இருப்பியல் படி வாடகை வீட்டையும் நிச்சயமா சரி பண்ண முடியும், ஆனா அதுல தேவையில்லாம நீங்க உங்க அந்த வாய்ப்பை உருவாக்காம நீங்க ஒரு வீட்டை மாத்திக்கிறதே, அதாவது இந்த வீட்டு குடி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இது நடக்குதுன்னு உங்க மனசே சொல்லும் பொழுது, உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் பொழுது தென்மேற்கு பாதிப்புள்ள அந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு, வடக்கு நல்லா இருக்கு, வடகிழக்கு நல்லா இருக்கு, வருமானம் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வருமானம் வந்து நம்மகிட்ட தங்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னா வீட்டோட வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு மூன்று பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்றவர்கள் மூலமாக உங்கள் பணத்தை இழந்துட்டுருக்கீங்களா, இல்லை தேவையில்லாத செலவுகள் ஆகிட்டு இருக்கா, இல்லை உங்களை சார்ந்தவர்களே உங்களை சீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்களா என்ன அப்படிங்கிறத இந்த மூன்று திசைகளும் வச்சுருக்கேன். அப்போ இதை தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறத விட்டுட்டு இந்த வீட்டை மாற்றிக்கிறதே உங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்குங்கம்மா. நம்பிக்கையோட மாற்றிக்கங்க, நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களோட சங்கல்பம் உங்களோட சித்தத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.